Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MCs, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event MC, MC Trainer, MC Manager and the Founder of the Above Brands. இன்றைக்கி நான் இருக்கிற இடம் என்னோடய ப்ரீவியஸ் அப்டேட்ஸில் நான் போட்டிருந்த மாதிரி தமிழ்நாடு பப்பட்ரி ஆர்ட் அகாடமி, அதாவது தமிழ்நாடு பொம்மலாட்ட கலை கல்வியகம் காட்டாங்குளத்தூரில் இருக்க May 20th, 21st and 22nd இந்த கூத்தர்குடியில் நடக்கக்கூடிய இந்த பப்பட்ரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கலைவாணன் சார், த பப்பட் ஆர்டிஸ்ட் ஹூ ஹஸ் பீன் டேக்கிங் அஸ் சச் அ லவ்லி ட்ரைனிங் சின்ஸ் மார்னிங். ஸோ இந்த லைவ் நான் ஒரு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஒன்று, இந்த பப்பட் ஒர்க் ஷாப் பற்றி ஒரு பேசிக். ரெண்டாவது, எனக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் திங் அபவுட் தி ஒர்க் ஷாப், நான் இங்கே வரும்போதும் லைக் எதுக்காக இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்போது லைக் இட் ஹஸ் பீன் வித் மீ ஆல்வேஸ், ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதில் கிடைக்கிற சில விஷயங்கள் வந்து என்னோட கரியரில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ண முடியும். ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிறோம், அங்கே கிடைக்கிற சில கேம்ஸ் ஆகட்டும் இல்லை சில ஸ்கில்ஸ் ஆகட்டும் ஐ பி ஏபிள் டு அப்ளை இட் இன் மை ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி இங்கே இருக்கிறது எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதை தாண்டி சில நேரத்தில் இதுவே கூட கரியராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரியர் என்னும்போது மேபி எ ஃபுல் டைம் ஆகுது, வந்து இவெண்ட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய லெவலும் வரலாம். ஸோ ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் தட். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் லேர்னிங் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த வகையில் இந்த பப்பட் ஒர்க் ஷாப் வரும்போது என் மைண்டில் சில விஷயங்கள் இருந்தது, பப்பட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, என்ன மாதிரியான பப்பட்ஸ் இருக்குது, நாங்கள் என்ன இப்போ பப்பட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னோடய ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் போட்டுதான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பப்பட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் சிலது வந்து எங்கள் ட்ரெயினர் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பேன். யூ கேன் சி இஃப் ஹவ் நாட் சீன், யூ கேன் சீன் மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட். ப்ராபப்ளி ஐ பி ஷேரிங் இட் இன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆல்சோ பை டு நைட்டா. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பப்பட். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைக் இந்த கோர்ஸை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வந்து ப்ராபப்ளி ஐ வில் ஷேர் இட் ஆன் தேர்ட் ஆர் ஃபோர்த் டே. அண்டில் தென் அதுக்குள்ளே உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி அதிக டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட ப்ரீவியஸ் போஸ்டர்ஸில் அவரோட நம்பர் போட்டிருப்பேன், சாரோட நம்பர், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சிக்கலாம். இல்லைனா யூ கேன் வெயிட் ஃபார் மை அப்டேட். தேர்ட் டே ஃபோர்த் டே முடிஞ்சு ஃபுல் ரன் த்ரூ பண்ணுற கோர்ஸில் என்ன பேசிக்காக என்ன கற்றுக்கிட்டோம், மற்றவங்கறாங்கன்னா என்ன எதிர்பார்க்கலாம், அவுதே கேன் அப்ளை இன் தர் கரியர், எஸ்பெஷலி அவங்க கரியர் சொல்கிறத விட என்னோட கரியரில் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற ஐ பி ஷேரிங். அண்ட் நவ் கம்மிங் டு தி செகண்ட் டாபிக், என்னன்னா இங்கே யார் கூட நான் பழகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்திருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் டீச்சர்ஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். இன்ஃபேக்ட் கலைவாணன் சார் சொல்லும்போதே சொன்னார், எதுக்காக இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சா அப்படின்னா, எனக்கு அடுத்தது வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகணும். அதில் ஒன் இம்பார்ட்டன்ட் செக்டர் உட் பி டீச்சிங் ப்ரொஃபஷன். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து எவ்ரிடே வந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான கிட்ஸ் கூட கிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் பேசின ஐடியாலஜிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் என்னோட பிரின்சிபல்ஸ் கூட மேட்ச் ஆச்சு. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், ட்ரைனிங்கை பற்றி இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பற்றி இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதில் ஒன் ஆஃப் தி திங்ஸ் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் பற்றி, இது நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன் வெளியே. என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் கூடலாம் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்போவுமே விரும்புவேன். யாரையாவது திடீர்னு நான் பார்க்கும்போது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஐ ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம் வித் தேம், ஐ டாக் வித் தேம், இன்ட்ராக்ட் வித் தேம். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுவேன். என்ன ஒரு ரீசன்காகனா, ஒரு ஒரு டீச்சர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 to 200 ஸ்டூடெண்ட்ஸாவது ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அப்போ ஒரு டீச்சருக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது அப்படின்னா டெஃபினெட்லி தே வுட் பி பாசிங் இட் ஆன் டு 100 or 200 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் யார்கிட்டே ஸ்பெண்ட் பண்ண டைமை டீச்சர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து இன்னொரு 200 பேர் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்வேஸ் ஐ லவ் டு பி வித் டீச்சர்ஸ். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வளர வளர வந்து லெக்சரர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும், ட்ரெயினர் ஆகணும்னு சொல்லிட்டு எவென்ச்சுவலி ஐ பிகேம் ட்ரெயினர் ஆல்சோ, லைக் மோட்டிவேஷன் ட்ரெயினராகவும் இருந்திருக்கேன், கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இப்போ ஃபைனலி ஐ மீன் டு எம்சி ட்ரைனிங்லேயும் இருக்கிறேன் அப்படின்போது இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன் மை பிளட். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது நான் வந்து கிட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். பட் ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 60 to 80% கிட்ஸை தான் ஹேண்டில் பண்ணுறேன். பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், கெட் டுகெதர் ஆகட்டும், சம்டைம்ஸ் கார்ப்பரேட் ஈவெண்ட், மேக்ஸிமம் கிட்ஸ் கூட தான் பழகும். அந்த ஒரு பொறுமை வந்துருச்சு, நான் ஏன் பொறுமை கிட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அப்படின்னா, அந்த பொறுமை கிடையாது. நம்மளால் அடலசன்ட் ஏஜ் கூடவோ இல்லை மிடில் ஏஜ் கூடவோ பழகிட முடியும், கிட்ஸ் ஹேண்டில் பண்ணுற பொறுமை கிடையாது நினச்சேன். பட் இப்போ அந்த பொறுமை அது எங்கேருந்து வந்தது தெரியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி வர வர பழகிடுச்சானே தெரியல. இப்போ வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் கிட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன். இங்கே வந்திருக்கவங்களை பற்றி சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கவங்களா இருக்கட்டும், நான் 2 weeks பேக் அட்டன் பண்ண நிழல் பதியம் ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், அங்கேயும் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்க. நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பற்றி இருக்கிற ஒரு தப்பான என்னன்னா, இவங்க நல்லா ஓபிடிக்கிறவங்க, ஓகே எப்படி பார்த்தாலும் சம்பளம் வந்துடும், வேலைலாம் செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பேசுறதை கேட்டிருப்போம். பட் நாம் போகக்கூடிய ஒர்க் ஷாப்பில் பார்த்தா ஃபார் ஷார்ட்டாக ஐ குட் சி த ஜெம் ஆஃப் தி ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், ஏஹெச்எம்ஸ் இவங்களாம் வந்து அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு என்னோட குழந்தைங்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் போய் நான் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க போது, வி குட் சி த பேஷன், அவங்களுக்குள்ள எப்படி ஒரு வெரி எப்படி ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு தெரியலாம். அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் கோர்ஸ் மோர் தன் லேர்னிங்
பப்பட்ரி பப்பட் ஆர்ட் இது மாதிரி ஒரு அசோசியேஷன் லைக் ஒரு டீச்சர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு, அவங்க பேசக்கூடிய கண்டென்ட்டு, அவங்க அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இந்தியாவோட எக்கானமி பற்றியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இருக்கட்டும், யங் ஏஜில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், எந்தெந்த செக்டரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது லைக் ஐ மே பிகினர், அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தா எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸையோ பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க அவங்க பேசும்போது நான் உட்காந்து ஜஸ்ட் கவனிச்சனாலே ஐ குட் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் தெம் ஹியர். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் டூ டேஸ் ஐம் கோயிங் டு பி இயர் இன் குடுவாஞ்சேரி. யாராவது இந்த ஏரியாவில் இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு கம் அண்ட் மீட் டெஃபினெட்லி வி கேன் மீட் ஹியர். என்னுடைய ஃபோன் நம்பர் 9003087198. ஆல்சோ டு விசிட் அவர் வெப்சைட் chennaivanprofessionals.com அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஸ்டே பிளெஸ்ட்.